மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் அவர்களே, அன்றும் இன்றும் சினிமாவுக்காக போராடி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் கே ராஜன் அவர்களே, டிஜிட்டல் பிலிம் அசோசியேஷன் பிரசிடென்ட் கலைப்புலி ஜி சேகரன் அவர்களே, மரியாதைக்குரிய காளிதாஸ் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள கதாநாயகன் கதாநாயகி இசையமைப்பாளர் எதிரே இருக்கும் பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இனியவர்களே, புகைப்பட கலைஞர்களே, அதே மாதிரி இங்கே பார்வையாளர் மத்தியில் அமர்ந்திருக்கும் நடிகர் சிசர் மனோகர் அவர்களே, லொல்லு செவ்வா மனோகர் அவர்களே, போண்டா மணி அவர்களே, பெசன் நகர் ரவி அவர்களே, எல்லாரையும் இந்த படக்குழுவின் சார் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த படத்தோட கேமராவை பற்றி ராஜன் சார் சொன்னார். இந்த படத்தோட கேமராமேன் வந்து அப்துல் ரஹ்மான். இவர் வந்து கமல் படம் சிங்காரவேலன் படம் ஒர்க் பண்ணவர், கிழக்கு வாசல் சூப்பர் ஹிட் படம் ஒர்க் பண்ணவர், அதே மாதிரி இதயம் படத்தோட கேமராமேன் இவர் தான். ஒரு ஆறு ஏழு படம் தான் பண்ணியிருப்பார், இருந்தாலும் அவர் 50 படம் பண்ணதுக்கூடிய ஒரு கேமராமேனாக எல்லாரும் மதிக்கிற ஒரு இடத்துல இருக்கிறார் அப்துல் ரஹ்மான். அவர் வந்து இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு ஒளிச்சித்திரம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, கேமரா வித் டைரக்ஷனில். ஒரு குருடன் எப்படி ஒய்ஃபை ஒரு கொலகாரன்ட்டு காப்பாற்றுறது தான் கதையோட கான்செப்ட். ஸோ மிகப்பெரிய சிறந்த கலைஞன் டிஎஃப்டி அவர். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் உதயராஜன் நல்ல சிறப்பாக வருவார், பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதில் குறிப்பாக இந்த பேட்டா சாங் ரொம்ப நல்லா இருக்கு. பானுவை இயக்கியிருக்கிற சீனு நல்லா வரணும். படத்தில் வந்து பானு அவர் தான் இயக்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்களும் புது நடிகர்களும் இயக்குநர்களும் ஒவ்வொரு நாளும் திரையுலகம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 100-120 படம் பரவும்போது அதில் ஒரு படம் ரெண்டு படம் தான் சக்ஸஸ் ஆகுது. அந்த ரெண்டு படத்தில் இந்த படம் இருக்குன்னு வேண்டி ஆண்டவனை வேண்டி விடை நன்றி, வணக்கம்.